திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளான திருப்பந்துருத்தி, கீழ திருப்பந்துருத்தி, திருவாலம்பொழில், மேல உத்தமநல்லூர், திருப்பழனம், சாத்தனூர், தில்லைஸ்தானம், கூத்தூர் ஆகிய இடங்களில் குடமுருட்டி ஆற்றின் படுகை உள்ளதால் அந்த பகுதி பெரும்பாலான விவசாயிகள் வாழை பயிரிட்டு சாகுபடி செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கீழ திருப்பந்துருத்தியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி வாழை விவசாயத்தை தீவிரப்படுத்தும் பணியில் குழு அமைத்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வாழை சருகை அறுவடை செய்து உணவகங்களில் பார்சல் செய்யவும் உணவு அருந்தவும் அனுப்பி வைக்கின்றனர். நாங்க வந்து சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா அந்த வாழையில தாரின்றதுக்கு முன்னாடி சருகு வந்து வரும் வாழைக்கு. அந்த சருகை கட் பண்ணி கடைகள்லாம் கொண்டு போய் கொடுத்து பார்சல் கட்டுவாங்க. அப்பா காலத்துல இருந்து வாழை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கடைகள்லாம் நாங்கள் போய் பார்சல் கட்டுறதுக்காக கொடுப்போம். அதை வச்சு தான் அவங்க பார்சல் கட்டுவாங்க. பார்சல் கட்டி எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க. அப்போ இந்த பிளாஸ்டிக்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா மக்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நாகரிகங்கிற பேரில் வந்து பிளாஸ்டிக்கு, சில்வர் தட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து நிறையா வியாதிகள் தான் வருது. ஆரோக்கியத்தை மறந்துட்டாங்க. அப்போ சருகை வந்து நாங்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணி கடைகளில் கொடுத்து பார்சல் இதில் கட்ட சொல்லி அவங்களையும் ஊக்குவிச்சு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலான்னு ஒரு திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கோம். நம் முன்னோர்கள் வாழை இலை, வாழை சருகை ஈர நைப்புடன் அறுவடை செய்தால்தான் கிழியாமல் இருக்கும் என்பதால் மார்கழி, தை ஆகிய மாதங்களில் அறுவடை செய்து சேமித்து பயன்படுத்தி வந்துள்ளனர். வாழை இலைகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் காலங்களிலும் உணவகங்கள், கோவில்கள் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். வாழை சருகு ஸ்ரீரங்கம் கோயில், கோயில் எல்லாம் முற்காலத்தில் சருகு வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போயும் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்க. அது இல்லாமல் பழைய மாதிரி கோயிலெல்லாம் சருகு வச்சு கொண்டு வரணும். பழைய இது மாதிரி இலையும் ஹோட்டலுக்கு கட்டாயப்படுத்தணும். இப்போ மஞ்சப்பி திட்டம் அந்த மாதிரி கட்டாயமாக வணிக சங்கம் ஏதாச்சும் அழைச்சி அங்கே கூப்பிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் நேரடியாக கொள்முதல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொண்டு வரணும். தமிழக அரசு மஞ்சப்பை என்ற அறிவிப்பினை வழங்கி ஊக்குவிப்பதை போல இதற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வாழை சருகை தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்து மக்களிடம், வணிகர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாழை விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.